ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டி ஹிப்போ சேனல். நான் உங்கள் மகிமா வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம கோடம்பாக்கம்ல இருக்கிற சென்னை கேமராஸ் தான் வந்திருக்கோம். இவங்க வந்து கேமராஸ் அண்ட் கேமராஸோட ஆக்சசரிஸ்லாம் டீல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மெயினாக யூடியூபர்ஸ்க்கான விலாகிங் டிவைசஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். சரி வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா 2011 இருக்கு உங்களுக்கு, சென்னை கேமராஸ்ன்ற நேமில் 2011 இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து எபி கேமரா வேர்ல்டுன்ற நேமில் 2000 நாங்கள் ஆக்சுவலி இல்லை எக்ஸ்பென்சர் பிளாஸில் இருந்துச்சு, அப்புறம் பிரான்ச்சாக இது ஆரம்பிச்சு 2011 இங்கே இருக்கு கோடம்பாக்கத்தில். மொபைல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லாருக்கிட்டே மொபைல் இருக்கும். இப்போ கரண்ட் ஸ்டெண்ட் இருக்கு, ஸ்மார்ட் மொபைல்ஸ் வந்து. ஸோ அது கூட ஆக்சரிஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா வச்சிங்கன்னா நீங்கள் கிம்பிள் வாங்கலாம் ஃபஸ்ட்டு, அவங்க மொபைல் கிம்பிள் மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6500 நல்ல கிம்பிள்ஸ்லாம், நல்ல கிம்பிள் 6500 லைக் மோசா மினி எம்எக்ஸ் டிஜே மாதிரி, இப்போ டிஜே ப்ராண்ட் விரும்புவாங்க. அதில் OM4 OM5லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜியானில் இருக்குது, ஜியான் ஸ்மூத் 4லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இதுதான் கிம்பிள்ஸு. இதெல்லாம் வந்து மோசா மினி எம்எக்ஸ், இது OM5, இதான் இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல் ஆக்சுவலி கிம்பிள்ஸில். அப்புறம் ஃபாஸ்ட் மூவிங் இல்லை, எல்லாமே அவங்க பட்ஜெட் ஏற்ற மாதிரி தான். நம்ம இதுதான் ஃபாஸ்ட்டாக தான் ஃபஸ்ட் நம்ம சொல்ல முடியாது யார்கிட்டையுமே. மேம் பட்ஜெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எடுத்தோம்னா மோசா மினி இதில் டிஜே OM5 ஏற்ற தான் நல்லா சொல்ல முடியாதுல்ல. இதுவும் நல்ல நல்ல பிராண்ட், நல்ல விஷயம். அந்த பட்ஜெட் ஏற்ற மாதிரி பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல டீசெண்டான பட்ஜெட் போடுதுங்களா. அப்புறம் OM5 OM4 இருக்குது, 9000 அப்படி வரும். சில பேர் இந்த மாதிரி மொபைல் கேமரா ஷூட் பண்ணுவாங்க, சில பேர் இல்லை ப்ரோ எனக்கு இன்பில்ட்டாக கேமரா வேணுன்னா இந்த மாதிரி டிஜே ஓஸ்மா பாக்கெட்னுவாங்க. இது பேர் ஆக்சுவலி பாக்கெட். ஆமாம், பாக்கெட் கிம்பிள்னா எப்படின்னா கிம்பிளாகவே இருக்கும். ஓகே, அவங்க ஷூட் பண்ணும்போது இன்பில்ட்டாக கேமரா, கோப்ரோ டைப் கிடையாது, இன்பில்ட் கிம்பிள் கேமரா, ஆட்டோமேட்டிக்காக மூவிங் ஷாட் எல்லாமே பிளானிங் எல்லாமே எடுக்க ஈஸியாக இருக்கும். அந்த கேட் வாக்லாம் பண்ணி எடுக்கிறதுக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஓஸ்மா பாக்கெட்னுவாங்க இது பேர். கேமராவே இவ்வளோ தான், 12500 வரும் இது. ஆக்சுவலி நல்ல ஆஃபர் டீலில் போயிட்டுருக்குது உங்களுக்கு, வித் இன்பில்ட் கேமராவோட 4K கேமராவோட 12500 இதெல்லாம் உங்களுக்கு. எவ்வளோ நாள் வாரண்டி இருக்குது? இதெல்லாம் 1 இயர் வாரண்டி, அதுலேயே ஸ்டிக்கர் ஒட்டியே வந்துருக்கும் உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு. இது கடுத்து என்ன தேவைப்படும் இல்லாமல் இருக்க கேமரா 1500 இதெல்லாம் இருக்கும் பேசிக் டிஎஸ்எல்ஆர் நெட்டில் போட்டுருவாங்க, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துட்டு அதை வாங்கிட்டு தெரியாமல் வாங்கிட்டேன் ப்ரோ எனக்கு வந்து மைக்கின் கூட வேணும், இதுக்கு மைக் அடாப்டர் ஆப்ஷன் இருக்கா, எதுவுமே கிடையாது, பண்ணவே முடியாது. ஸோ 200 தான் பேஸ், 200 நல்ல கேமரா இந்த பட்ஜெட் 200 M50 மார்க் டூ கேனான். இப்போ ட்ரின் டியூ டு அந்த கரண்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் தட் ஸ்டாக் வருது, இல்லைன்னா காம்போ கிட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் வரது எல்லாமே பார்த்து சிங்கிள் கிட் தான், ப்ளஸ் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னா அந்த ஷிப் ஷார்ட்டேஜ் பிரச்சனைனால எவ்ரி கேமரா இன்க்ரீஸ். கோவிடுக்கு அப்புறம் இந்த சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகிடும், 55 ரூபா 56 ரூபா சிங்கிள் லென்ஸோட 200 மாதிரிலாம். இல்லை எனக்கு பட்ஜெட்லேயே ஒரு 50 ரூபா ஃபியூஜி மாதிரி போகலாம், XT200. அவங்க லைக்னஸை பொறுத்து தான் கேமரா. இப்போ ஒரு சில பேர் ஃபியூஜி பிடிக்கும், சில பேருக்கு கெனான் பிடிக்கும், சில சோனி பிடிக்கும். அப்படிலாம் கிடையாது மேம், வீடியோக்கும் பண்ணலாம், அதோட டோன் நல்லாயிருக்கும். அதை லைக் பண்ணி விரும்பி மேனலாக பண்ணுறவங்களுக்கு அதோட டோன் பிடிக்கும் புரியுதுங்களா. ஸோ அதுதான் அந்த கேட்டகரியில் இருக்குது. ஸோ கேமரா போனீங்கன்னா இந்த மாதிரி 200D, ஸோ இந்த டைப் ஆஃப் செக்டர்லலாம் இருக்குது. 200D 1500லாம் இருக்குது, 90D எல்லாமே இருக்குது. நம்ம இதுலேருந்து ஹையர் அண்ட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு கேமராஸில் நம்மக்கிட்ட கடையில். எப்போவுமே ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கும் மேம், இப்போ அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் எப்போதுமே இருக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, நாங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் கம்பெனி தரதில்ல ஸ்டாக்ஸ். அதான் ஒரு பெரிய ட்ராபேக் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன். முன்னாடி எப்படின்னா அவங்க நம்மகிட்ட ப்ரோ நான் 10 நம்பர்ஸ் போடுறேன் 5 நம்பர்ஸ் போடுறேன்னு, இப்போ நாங்கள் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படியே, நீங்கள் ஏதாவது ஒரு 5 நம்பர் கொடுங்கங்கன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏதாவது பார்த்து கொடுங்க, கேமராவே இல்லை ஸ்டாக்குன்ற மாதிரி தான். ஸோ சுச்சுவேஷன் அப்படி இருக்கு, பயங்கர டிமாண்டில் போயிட்டுருக்கு கரண்ட்டாக. இந்த இது வந்து மார்ச்சுக்கு அப்புறம்
இந்த மாதிரி இனிமே ஆகாதுன்னு சொல்றாங்க. மார்ச்சுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிடும், அந்த ஷிப் ஷார்டேஜ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்னு சொல்றாங்க. அது மார்ச் வரைக்கும் சொல்லியிருக்காங்க, ஜான்லயே இதாயிடுச்சுன்னா பெட்டர். சில பேர் இருக்கும் நல்ல ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ப்ரைஸ் ட்ராப் செகண்டரி ஸ்கீம் கொடுப்பாங்க, கம்பெனியே வந்து நல்ல ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்து இன்னொரு 10 நம்பர்ஸ் பல்க் ஆஃப் குவான்டிட்டி போகும்போது நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணுவாங்க. கம்பெனியில் இஎம்ஐ ஆஃபர்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணுவாங்க, கேஷ்பேக் ஆஃபர் இன்ட்ரூஸ் பண்ணுவாங்க. இப்போ எதுவுமே கேஷ்பேக்லாம் கிடையாது, இஎம்ஐலாம் கட் பண்ணிட்டாங்க நிறைய. இப்போ பஜாஜ்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க இஎம்ஐலாம் சில விஷயத்தில். ஸோ அதனால் வந்து கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கஷ்டம், எல்லாருமே ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியாது ஃபஸ்ட் விஷயம், ஏன்னா கொஞ்சம் ஹையர் ஆஃப் பட்ஜெட் எல்லாமே. ஸோ இஎம்ஐ வேணால் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதனால் இதுக்கப்புறம் தேவைப்படுற விஷயம்னு பார்த்தா இந்த அன்பாக்சிங் கிட்டுக்காக ஒரு ட்ரைபாடு. நல்ல பெருசாக கேமரா வாங்கிறாங்க, பெருசாக மொபைல் வாங்கிறாங்க, ட்ரைபாடில் போயிட்டு அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. 500 போந்தால் ட்ரைபாடு போதும், 600 ட்ரைபாடு இருந்தால் போதும். ஆனால் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாங்குறது பெட்டர் சாய்ஸ். 1000 ருபீஸ் இருந்தால் கொஞ்சம் டீசெண்டாக ட்ரைபாடாக இருக்கும். அதுக்கடுத்து அடுத்த வருஷம் போனால் 1500 இருக்குது, 2500 இருக்குது. ஸோ அது அவங்களோட விருப்பங்களை பொறுத்து எது எது போகலாமன்ட்டு. லைட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி மாதிரி லைட்ஸ் இருக்கும். இப்போ நார்மலாக கேமரா யூஸ் பண்ணுற மாதிரி லைட்ஸ் தான் வீடு அதிகமாக இருக்கும். மொபைலுக்கு வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். மொபைல் வந்து எல்இடியும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்ஜிபி லைட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ ஆர்ஜிபி லைட்ஸ் போனால் 3500 வரும். கொஞ்சம் சின்ன லைட்டு, ஒயிட் லைட்டு, வார்ம் எல்லாமே எடுக்கிற மாதிரி வரும். அதேமாதிரி நார்மல் எல்இடி லைட்ஸ் வரும் உங்களுக்கு, ஸ்கொயர் எல்இடி 520 எல்இடின்னு சொல்லிட்டு அது 3500 வரும். பேசிக் 3500 அதேமாதிரி இந்த மாதிரி லைட்ஸ் தான். இந்த மாதிரி டிஜிடெக் ப்ராண்டில் வரும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி வேணும், அப்பச்சர் ப்ராண்ட்லேயும் இருக்குது. அப்பச்சர் லைட்ஸ்லாம் வரும், எம்சி லைட்னு வாங்க இது பேர். 10,250 வரும் உங்களுக்கு. ஆர்ஜிபி லைட்ஸ், இதெல்லாம் ஆர்ஜிபி லைட்ஸ் உங்களுக்கு. இல்லை இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி போனீங்கன்னா கொடாக்ஸில் வரும் M1 லைட்னு வாங்க அது பேர். அது இப்போ ஸ்டாக் இல்லை, அது M1 லைட்னு வாங்க. இதே மாதிரி டைப்பில் தான் இருக்கும், கொடாக்ஸ் ப்ராண்டில் வரும் M1 லைட்டு. அப்படியே நீங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ML60 எல்லாமே இருக்கும், SL100 அப்பச்சர் லைட்ஸ் எல்லாமே இருக்கும். பாக்ஸ் ஃபுல்லாக பேக்டாக இருக்கும் உங்களுக்கு. 7000லேருந்து 20,000 இருக்குது, 40,000 லைட்ஸும் இருக்குது. நல்ல லைட் இது ஆக்சுவலி எம்சி நீங்கள் யூஸ் பண்ணி மல்டி கலரு சாஃப்டாக இருக்கும் டோன் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக கொடுக்கும் டோன் கம்பேரிட்டிவ்லி ஸ்மார்ட் லைட் வேறு இல்லை ஆமாம் ஃபோன்லேயே நீங்கள் ஆப்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எவ்ரி திங் ஓகே நெக்ஸ்ட் வந்து மைக்ஸ் பார்த்துருக்கலாம், ஒயர்ட் அண்ட் ஒயர்லெஸ் மாதிரி மைக்ஸ் வந்து இப்போ ஒயர்ட்னா எது போகலாம் ஒயர்ட்னா அபிஸாக போயாதான் இப்போ நான் மார்க்கெட் ட
பெஸ்ட்னா ரோடு. இப்போ நீங்கள் ரோடு தான் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ ரோடு தான் என்னை பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி வைஸ் பெஸ்ட். ரோட்டில் இப்போ சிங்கிள் மேக் ட்ரான்ஸ்போர்ட் வராது, ஸ்டாப் ஆகிடுச்சு. ரோ டியூவல் தான் வருது இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு. ஸோ ரோட் மேக்ஸ் தான் பெஸ்ட்டு. அதுவும் சென்னேசர்ஸில் இருக்குது. சென்னேசரில் போனீங்கன்னா நல்ல நல்ல ஆஃபர் லைட்லாம் இருக்குது. ஸோ இதுவும் டியூவல் மேக்ஸ் சென்னேசரில் வருது. இதெல்லாம் கரண்ட் நல்லா ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்புறம் இப்போ ட்ரெண்டிங் MK200 ஆன் கேமரா மைக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது கூட செவன் தௌசண்ட் குள்ளே வரும் ஷார்ட்கன் மைக் மாதிரி. சென்னேசர் பிராண்டில் கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி மைக்ஸ்லாம். உங்களுக்கு ரோடு போனீங்கன்னா இப்போ ரோட்லேயே ஆன் கேமரா மைக்ஸ் இந்த மாதிரி. இதுவும் நம்ம யூஸ் பண்ண மைக் தான். ரோடு தான் மோஸ்ட்டாக எல்லாருமே. ரோடு வந்து ப்ரிஃபரபிள் பை யூடியூபர்ஸு. இப்போ சென்னேசர் வந்து கம்மிங் அப் பண்ணுறோம். ஆடியோ சென்னேசர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ JBL கூட மைக். ஆ, JBL-லே வந்து ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஆன் கேமரா. இதுவும் JBL லேபிள். இது JBL ஆன் கேமரா மைக்ஸ் உங்களுக்கு. உங்களுக்கு ஷார்ட்கன் மைக்ஸ் உங்களுக்கு. ஆமாம், நல்லா இருக்கு மைக், சூப்பராக இருக்குது. வித் ஹெட்ஃபோனோட தராங்க. தே கேம் வித் ஹெட்ஃபோன் ஜாக் ஆல்சோ. இப்போ நான் ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆ, ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அடுத்து போயா ப்ரோ, போயா கடுத்து என்ன மாடல் கேட்டிங்கன்னா நான் JBL சொல்லுவேன். ப்ரைஸ் பட்ஜெட் கொஞ்சம் கூட வரும் உங்களுக்கு. பட் நம்ம கண்ணு முடிட்டு தான் வாங்கலாம். பிராண்டு சவுண்டில் அவங்க கொஞ்சம் ஃபேமஸில் அந்த பிராண்ட் பர்டிகுலரில். இது உங்களுக்கு 4500 வரும் JBL மைக்ஸு. G10 சொல்லிட்டு பேசிக் மாடல். சென்னேசர் போனீங்கன்னா 17,000 ஸ்டார்ட் ஆகுது. பேசிக் மாடல்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கம்பெனியே போடுவாங்க. 25,000 ஒரு ஆஃபர் இருக்குது. 17,000 சென்னேசர். இப்போ இந்த MKV 200 எடுத்தீங்களா, இது இப்போ எடுத்து வச்சிங்களா, இதெல்லாம் 8,000 வரும். இந்த மைக் நல்ல மைக். இதெல்லாம் MK 400 கூட இருக்குது, 14,000 கிட்ட வரும். லேட்டஸ்ட் வெர்ஷன் இதெல்லாம். இப்போ யூடியூபர்ஸ்க்கு ட்ரெண்ட் இல்லை ரன்னிங்காக இருக்கிற ஒரு கேமராவை காட்டுங்க. ரன்னிங்காக கேமரானா இப்போ நிறைய மாடல்ஸ் இருக்குது மேம்.
இப்போ என்னால் சோனிலாம் ZV-10 ZV-1 கேனன் 200 இந்த மாதிரி 200 இந்த மாதிரி கேமரா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பேசிக்காக ஆமாம் யூஸ் இது M50 Mark II ஒன்று இருக்குது, அது இப்போ ஸ்டாக் இல்லை கேனானில், பட்ஜெட் வைஸில் ஓகே. இந்த மாதிரி கேமராலாம் வந்து அவங்களோட 60 போனால் 200D M50 Mark II வாங்கலாம். ZV-10 சூப்பர் கேமரா, பட் தே டோன்ட் ஹவ் ஸ்டாக் கம்பெனியில் கரண்ட்டாக, இப்போ நோ ஸ்டாக். பட் நல்ல கேமரா சோனியில் கேனான் தான் மூவிங்கா ரெண்டுமேக்குள்ளே போவோம், ஆனால் ஸ்டாக் இல்லையா அதான பிரச்சனை. கேனான் மூவிங் சோனி நான் சொல்லவே முடியாது உங்களுக்கு. சில பேர் கேனான் பிடிக்கும் சோனி பிடிக்கும், இப்போ இந்த கண்ணை பிடிக்கும் அந்த கண்ணு பிடிக்கும் அந்த கான்செப்ட் தான். எல்லா கஸ்டமர் என்ன பொறுத்தவரைக்கும் என்னென்னா அவங்க நெட்டில் எல்லாமே நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்ம எதுவுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாது. அவங்க எல்லாம் நெட்டில் பார்த்துடுறாங்க, கூகுள் அப்டேட் பண்ணிட்டு தான் வராங்க, அப்டேட் ஆகி தான் நம்மகிட்ட வராங்க. ஸோ நான் போய்ட்டு அவங்க குழப்ப முடியாது, இது போங்க அது போங்க சொல்ல முடியாது. அவங்களும் 200 வேணும் ப்ரோ, ZV-10 வேணும், எப்போ அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்டாக் இருக்கும் நம்ம ஸ்டாக் கொடுத்து பெஸ்ட் ப்ரைஸ் என்னவோ அந்த கரண்ட் பெஸ்ட் ப்ரைஸை கொடுக்குறது. ஏன்னா இப்போ அந்த காம்போ கிட் ஒன்று வந்துச்சு, அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நோ மோர் காம்போ கிட், ஷிப் ஷார்ட்டேஜ்னால சிங்கிள் கிட் மட்டும் தான் வருது மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே. ஸோ இது நான் முன்னாடி இந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்திங்கன்னா காம்போ கிட் ஆஃபர் பண்ணியிருப்பேன், இப்போ காம்போவே கிடையாது, நோ மோர் காம்போ, கம்பெனி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த லென்ஸ் தனியாக தான் வாங்கி ஆகணும். ஸோ ப்ரைஸிங்கும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஒரு லெவல் ஆஃப் ஸ்டேஜ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இனிமேல் வர ட்ரெண்ட் என்னன்னா நம்ம அந்த காம்போ மறந்துட்டு சிங்கிள் கிட் லென்ஸ், அதுக்கப்புறம் லென்ஸ் என்ன வாங்கணும்னா நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேசிக்காக வந்து எல்லாருமே இந்த ரிங் லைட்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயமா இருக்கு, கேமரா வச்சிருக்கோம். அது வந்து மேக்கப் ஷூட் பண்ணுறவங்களுக்கு ஓகே, ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3000 இந்த மாதிரிலாம் வரும், நல்லா 18-inch light கொஞ்சம் 18-inch இருக்கு. 18-inch light கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும், த்ரோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் கம்பேர் பண்ணால் இதோட த்ரோஸ்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3.5 வித் ஸ்டாண்டர்டே இருக்குது, 4000 வித் ஸ்டாண்டர்ட் இருக்குது, RGB கலர் கலராக வேணும் லைட்ஸ்னாலும் 4-5 அந்த மாதிரி இருக்குது ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கிற கிம்பல் கேமரா கிம்பல்ஸ் போவாங்க இல்லை எனக்கு பட்ஜெட் வைஸ்ல காம்பாக்ட் கேமரா மிரர்லெஸ் கேமரா தான் உள்ள பட்ஜெட்ல எனக்கு வேணாம் அப்படின்னா எஸ்சி போகலாம் ரோனின் எஸ்சி போகலாம் இந்த மாதிரி கிம்பிள் போகலாம். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும்? இதில் 20,000 வரும் உங்களுக்கு. இதெல்லாம் போனீங்கன்னா அரௌண்ட் 68,000 கிட்ட வரும் பில்லோட. ப்ரோ காம்போன் வாங்க, ப்ரோ காம்போனா ரேவன் 9 வாங்க, ஒயர்லெஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த விபிளஸ் இருக்குது, இதெல்லாம் பேசிக் மாதிரி 20,000. இதெல்லாம் வந்து எப்படின்னா உங்களுக்கு அவங்க யூசேஜை பொறுத்தான், கிம்பிளை பொறுத்தவரைக்கும் நம்ம சஜஷனே கொடுக்கறது இல்லை. அவங்க கஸ்டமர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து பார்த்துருவாங்க, மேஜராக அவங்க கேட்குறதா மேம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆகுது. எல்லாமே இன்னிங் நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் தும்மா போய் குழப்பக்கூடாது யாருமே. உள்ளே போந்து நம்ம ஒரு நான் என் ஐடியா தாட்டை என்னோட தாட்டை கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ப்ரோ இதில் என்ன பெஸ்ட் இருக்குன்னு அவங்க அடுத்து கேட்டாங்கன்னா ஐ கேன் கிவ் மை பெஸ்ட் சஜஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோனின் எஸ்சி வந்து 5D Mark IV யூஸ் பண்ணலாமான்னு கேட்பேன், பண்ண முடியாது. ஸோ இன்னொரு சஜஷன் கொடுக்க முடியும், 7.3 யூஸ் பண்ணலாம், மிரர்லெஸ் கேமரா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போய் 5D போடணும்னு சொன்னால் போட முடியாது, அது முடியாதுன்னு சொல்ல முடியாது, அது அந்த சஜஷன்ஸ் கொடுக்கலாம். பட் ஆனால் நான் ஐ கான்ட் ஃபோர்ஸ் த மாடல் டு கஸ்ட். ஓகே ப்ரோ, இப்போ எப்படி உங்கள் ஸ்டாக்ல அப்டேட் பண்ணுறீங்க? அப்படியே நம்ம ஊரில் இல்லை, எனக்கு இன்னொரு வெளியூர்லேருந்து உங்களுக்கு எப்படி கொரியர்லாம் பண்ணுறீங்க? கொரியர் இப்போ நாங்கள் எங்கள் ஷாப்லாம் கொரியர் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது, தமிழ்நாடு பெங்களூர் கேரளா வரைக்கும் நாங்கள் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். டெய்லி கொரியர் பண்ணுவோம் ஆக்சுவலி, கஸ்டமர்ஸ் ஃபோனில் கேட்பாங்க, அவங்க பேமெண்ட் இன்னால வரைக்கும் பெர்ஃபெக்டாக எல்லாம் போயிட்டு இருக்கு. கொரியர் ஆப்ஷன்ஸ் வந்து எல்லா கேமராஸ் கிம்பிள்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ்ஸை நம்ம கஸ்டமர் நிறைய பேர் தெரியும், ஃபோனில் பேசுகிறோம். ஏன்னா சேலம் கஸ்டமர்ஸ், மதுரை சைடு, திருச்சி சைட்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு இருக்காங்க சரௌண்டிங்ஸில். ஸோ அவங்களுக்கு வந்து கொரியர் ஆப்ஷன் தான். ஏன்னா வர வேணாம் ப்ரோ, நீங்கள் ட்ராவல் டைம் பண்ணிட்டு போகிறது கஷ்டம் இப்போ நாளைக்கு, ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இன்னும் கஷ்டம். ஸோ ஆஃபீஸாக கொரியர் பண்ணிடுறோம். அதை தவிர வந்து ஸ்டாக் ஆப்ரேஷன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் அண்ட் மோஸ்ட்லி வந்து இப்போ ட்யூ டு தட் கோவிட் சுச்சுவேஷனால சில ஸ்டாக்ஸ்லாம் வராது. ஸோ முன்னாடியே அவங்க கால் பண்ணி கேட்டு ப்ரோ இந்த கேமரா வருது நான் அட்வான்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்களே எடுத்து வச்சிருவோம் கேமராவை. ஓகேங்களா, மோஸ்ட்லி கேமராஸ் இருக்கும், இல்லைனா முன்னாடி சொல்லுவோம் ப்ரோ இது அட்வான்ஸ் பண்ணிவிடுங்க பெட்டராக இருக்கும், நீங்கள் வரதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடியாக இருக்கும்னு சொல்லிடுவோம். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் பாசிட்டிவ் எல்லாமே கொடுத்துருவோம், எல்லா ஸ்டாக்ஸும் கொடுத்துருவோம் கஸ்டமர்ஸ்க்கு. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம், எப்போவுமே ஸ்டாக்ஸ் அதில் போயிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், சென்னை கேமரா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணினாலே எவ்ரி ஸ்டாக்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதில் ஜஸ்ட் நார்மல் ஸ்டாக்ஸாக அந்த அதில் போஸ்ட்டாக போடாமல் அந்த ஸ்டோரிஸாக போயிட்டுருக்கோம், ஏன்னா இப்போ ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ ஆபியஸாக ஸ்டோரிஸில் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க, மறக்காமல் எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப்போட லொக்கேஷன் அப்புறம் காண்டாக்ட் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஹிப்போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.